நமது வீட்டில் பல வகையான செடிகளை நாம் வளர்த்து வருகிறோம். ஆனால் சில செடிகளை அதிர்ஷ்டத்திற்காகவே வீட்டில் வளர்க்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இது உண்மையான அதிர்ஷ்டம் கிடையாது. எதிர்மறையான ஆற்றலை போக்கும் சக்தி சில செடிகளில் உள்ளது. எனவே வீட்டில் எந்தெந்த செடிகளை அதிர்ஷ்டம் கொடுக்கும் என்று நினைத்து நாம் வளர்க்கிறோம் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கற்றாழை செடியை வீட்டிற்கு வெளியில் அல்லது வாசலில் மற்றவர்களின் கண்பார்வை படும்படியாக வளர்த்தால் நன்மை மற்றும் அதிர்ஷ்டம் தேடி வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் காற்றில் உள்ள கெட்ட விஷயங்களை அகற்றும் வேலையை தான் கற்றாழை செய்கிறது. இதனால் சிறிதளவு கற்றாழை செடியை வீட்டிற்கு வெளியில் வைத்தால் நல்லது. வீடுகளில் வெற்றிலை செடியை வளர்த்தால் நல்லது என்று பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் இருக்கும் மருத்துவ குணங்களுக்காகவே இந்த செடிகளை வீட்டிற்கு அருகில் வளர்க்க முன்னோர்கள் ஆரம்பித்தார்கள். பலரது வீட்டில் மணி பிளான்ட் இருப்பதை பார்த்திருப்போம். இதற்கு காரணம் இந்த செடியை வளர்ப்பதால் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை அது இல்லை. நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனை காற்றில் அதிகப்படுத்தி தருகிறது, மேலும் காற்றை சுத்தப்படுத்துகிறது. ஆனால் இந்த செடியை வீட்டிற்கு வெளியில் வைத்து வளர்க்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. பூக்களின் ராணியாக இருக்கும் முல்லைப்பூவை வீட்டில் வைத்து வளர்த்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதுடன் அதிர்ஷ்டமும் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது தவறு. முல்லைப்பூவில் இருந்து வெளியாகும் நறுமணத்தை முகர்ந்தால் மனவியாதிகள் குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு உண்டாகும். இதனால்தான் பெண்கள் இந்த பூவை சூடுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது.